வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோவை பிரம்ம நிதையே வாசிஷ்டாய நமோ நமஹ வசிஷ்ட குலத்திலே பிறந்த வேதவியாசர் விஷ்ணுவின் அவதாரமாகவே கொண்டாடப்படுகிறார் பகவானுக்கு ஒரு வழக்கம் உண்டு உலகத்துக்காக நல்ல விஷயங்களை உபதேசிப்பார் அதை இரண்டு விதத்தில் செய்கிறார் தானாகவே உபதேசிப்பதும் உண்டு அல்லது தன் அடியவர்களான ரிஷிகள் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் இவர்கள் மூலமாக உபதேசிப்பதும் உண்டு அவராக உபதேசித்தாலே சிறப்பு வாய்ந்தது ஆனால் அவர் அடியவர்கள் மூலமாக உபதேசித்தால் அது இன்னமே சிறப்பு பெற்றது முனிவரை இடுக்கியும் முன்னீர் வண்ணனாயும் என்ன அழகிய மனவாள பெருமாள் நாயனார் என்னும் ஆச்சாரியன் உரைக்கிறார் முனிவர்களை தனக்கு ஆட்களாய் தன்னுடைய அடியவர்களாக கொண்டு அவர்கள் மூலமும் உபதேசிக்கிறார் தானேயும் உபதேசிக்கிறார் கண்ணன் கீதையை தானே தான் உபதேசித்தார் ராமனே சுக்ரீவனுக்கு சில உபதேசங்கள் செய்கிறார் வராகப் பெருமான் பூமாதேவிக்கு உபதேசித்தார் ஏன் பிரகலாதனுக்கு சில நல்ல சொற்களை நரசிம்ம பெருமானே கூறினார் இப்படி பகவானே உபதேசித்தாலும் அவனை உணர்ந்திருக்கிற மெய்ஞானியர் உணர்ந்த மெய்ஞானியர் அவர்கள் உபதேசித்தார்கள் என்னால் அது சிறப்பு பெறுகிறது பகவான் உபதேசித்தால் ஏதோ பரமாத்மா வேற்று சாதியன் அவன் சொல்கிறது நமக்கு ரெலவெண்ட்டாக இருக்குமா சுவாமி ஏன்னா நாமோ ஜீவாத்மாக்கள் அவனோ பரமாத்மா அவன் சொல்லத்தை நம்மால் புரிஞ்சிக்க முடியுமா ஒரு ஜீவாத்மாவுக்கு மற்றொரு ஜீவாத்மா உபதேசித்தால் அப்போ நம்ம கஷ்ட நஷ்டங்களை புரிஞ்சின்று உபதேசிக்கிறார்கள் அதனால் கண்டிப்பாக நம்ம கடைப்பிடிக்கலாம் ஆனால் பரமாத்மாவாக இருந்தால் நம்ம கஷ்டம் புரியாத பகவான் அவரோ சுவாமி தலைவர் நாமோ சொத்து தொண்டர்கள் தொண்டர்களுடைய கஷ்டம் என்னான்னு தலைவருக்கு புரிய பொறுதா என்று அதை கேட்காமலே விட்டாலும் விட்டு விடுவோம் ஆகையால் தான் பகவான் உபதேசித்த விட அவரே வியாசராக அவதரித்து உபதேசிக்கிறார் வியாசர் பேரில் தன் சக்தியை வைத்து உபதேசம் பண்ணுவிக்கிறார் அது நமக்கு மிகவும் ஏற்புடையது வியாசராவது ரிஷி நாடு பார்த்ததில்லை நகரம் பார்த்ததில்லை அவர் அறிந்ததெல்லாம் காடு ஆனால் அந்த வியாசரே திரும்ப வந்து பிறந்தாரோ என்று கொண்டாடத்தகுந்த தகுந்த விதுரர் நாட்டில் இருந்திருக்கிறார் மன்னவனையும் தெரியும் மற்றவரையும் புரியும் எப்ப ரெண்டும் தெரிஞ்சிருக்காரோ அப்ப நமக்கு வேண்டிய கஷ்டங்கள்லாம் போக்குறதுக்கு அவரால் தான் முடியும் நமக்கு என்ன குழப்பம் இருந்தால் அவர் போக்கிடுவார் என்ன அவர் உலகத்தை பார்த்தவர் உலகத்தையே பார்க்காத ரிஷிகள் சொன்னாலே ஏற்றுக்கணும் அவர்கள் காட்டோட வாழ்வார்கள் ஆனா முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம்மாழ்வார் திருக்குருகூர் என்னும் ஆழ்வார் திருநகரி அதில் இருக்கிற புளியமரத்தடியிலேயே இருந்தவர் அங்கிருந்து இப்பால் அப்பால் அவர் செல்லவில்லை ஆனாலும் அவர் சொன்னதை ஏற்றுக்கிறோமே அவருக்கு அனைத்துமே தெரிந்து உள்ளது ஏன்னா பெருமானுடைய அருளால் முக்காலத்தையும் உணர்ந்து என்னென்ன எப்போது எங்கெங்கத்தியது நடக்கிறது எல்லா கெட்டதையும் அவர் கண்டித்தார் இது கூடாது இப்படி நடக்காதுன்னு சொன்னார் ஆனால் அவர் எங்கேயுமே போனதில்லை போகாத ஆழ்வாராலேயே அத்தனையும் சொல்ல முடிகிறது இவருக்கு விதுராழ்வான்னு திருநாமம் நம்முடைய சம்பிரதாயத்திலே விதுரனுக்கு விதுராழ்வான்னு சொல்லுவார்கள் விபீஷணன விபீஷணாழ்வான்னு சொல்லுவார்கள் பிரக்லாதன பிரக்லாதாழ்வான்னு சொல்லுவார்கள் இந்த மூணு பேருக்கு ஆழ்வாருங்கிற பட்டம் உண்டு ஆழ்வார்கள் பன்னெண்டு பேர் அதுக்கப்புறம் யாரையும் ஆழ்வார்கள்னு கொண்டாடினதில்லை அதுக்கப்புறம் பிறந்தவர்கள்லாம் ஆச்சாரியர்கள் அதே இப்போ நான் சொன்ன பேர்லாம் ஆழ்வார்களுக்கு முற்பட்டர்கள் விதுரனாகட்டும் விபீஷணனாகட்டும் பிரக்லாதனாகட்டும் பிரக்லாதன் முதல் யுகத்தில் பிறந்தவர் அதாவது கிறித்த யுகத்தில் பிறந்தவர் அடுத்த விபீஷணன் திரேதாயுகத்தில் வாழ்ந்தவர் விதுரர் துவாபர யுகத்தில் வாழ்ந்தவர் துவாபர யுகத்தினுடைய இறுதியிலும் கலியுகத்தினுடைய தொடக்கத்திலும் ஆழ்வார்கள் வாழ்ந்தார்கள் இப்போ பாருங்க அந்த மூணு பேருக்கு ஆழ்வாருங்கிற பட்டம் கிடைக்கிறது ஒருத்தரோ விபீஷணாழ்வான் ஆழ்வான் ஒத்தரோ பிரக்லாதாழ்வான் மற்றொருத்தர் விதுராழ்வான் அவளுக்கு அந்த பட்டம் கொடுத்துருக்காள் என்ன பகவானுடைய பக்தியில் ஆழ்ந்தவர்கள் அல்லவா நம்மையும் பக்தியில் ஆழ்த்துபவர்கள் தாங்களும் ஆழ்ந்திருக்கிறார்கள் நம்மையும் ஆழ்த்துகிறார்கள் அதனால் ஆழ்வார்கள் அந்த பெருமாவர்களுக்கு இருக்குன்னாலே கண்டிப்பாக நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை போல அவர்களுடைய வார்த்தையும் சிறப்பு படைத்தது தானே இவ்வருக்கார் சக்கர தாழ்வார் சுதர்சன் ஆழ்வார்னு கேள்விப்பட்டிருப்பீள் பெருமானுடைய வலக்கையில் பிடித்திருக்கும் சக்கரம் அவரையும் சக்கரத்தாழ்வார் தாழ்வார் சக்கர சொல்கிறது வழக்கம் இவர்கள்லாம் ஏன் ஆழ்வார்னால் பெருமானுக்கு என்ன வந்துடுமோன்னு பயந்து அவனை எப்போதும் காப்பாற்ற வேணும் என்கிற வேகத்திலேயே சுற்றி சுழன்று கொண்டிருக்காரோ இல்லையோ ஆனால் அவருக்கு தாழ்வார்னு பெயர் இப்படி ஒரு ஆழ்வார்கள் அதில் ஒருத்தர் விதுராழ்வார் அவர் உபதேசிக்கிறார்னால் பெருமான் உபதேசத்தை விட வேதவியாசர் உபதேசத்தை விட விதுராழ்வானுடைய உபதேசத்துக்கு தனிச்சிறப்பு அவர் இன்னென்ன மாதிரி லக்ஷ்மி தேவியை நடத்தினோம்னால் அவள் விட்டு விலகாமல் பரம்பரையாக நம் இல்லத்தில் இருப்பாள் என்னால் அவள் நம்மிடத்தில் இருக்கப் போவதில்லை இத்தனை பணம் போடுறோம் இத்தனை சம்பாதிக்கணும் நான் அஞ்சு லட்சம் ரூபாய் போட்டேன் எனக்கு உடனே பதினஞ்சு லட்சம் கிடைச்சிவிட்டா தேவலே என்று சொன்னால் அஞ்சு லட்சம் இல்லாத போடும் அஞ்சு லட்சம் போட்டேன் மெதுவே ஒரு லட்சம் கிடைச்சா தேவையில் என்றால் இருக்கும் இதை போல சின்ன சின்ன விஷயங்கள் சிலவதர் தெரிவிக்கிறார் அதில் முதல்ல சொல்லப்பட்டது வரவா இருக்கக்கூடாது கூட கூட சரியான விகிதத்தில் செலவு இருக்க வேண்டும் சில பேருக்கு வழக்கம் வரவாக வந்துடணும் வந்துட்டே இருக்கணும் வந்துட்டே இருக்கணும் செலவழிக்கவே கூடாது எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து வச்சுட்ணம்னா அப்போ லக்ஷ்மிக்கு பிடித்தமில்லை ஏன்னா அவளை ஏதோ ஒரு ப்ரிசனுக்குள்ளே ஒரு சிறைக்குள்ளே அடைச்சி டாப்பில் இருக்க இல்லையோ அவளை வெறுமே இந்த இடத்துக்குள்ளே இருக்கணும் வந்துட்டே இருக்கணும் நீ நகரவே கூடாது இது அவளுக்கு பிடிக்காது எல்லார் இடத்துலையும் இருக்கணும் வரவும் இருக்கணும் செலவும் இருக்கணும் என்றால் தான் பிடிக்கும் அதனால் நாமே கொஞ்சம் நிறைய வரவு வீட்டுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணால் ஒரு வரவு வந்தது இன்னொன்று பண்ணார் வரவு வந்தது யாரோ ஒரு வீட்டுக்கு போனோம் இந்த ஒன்று பணம் வச்சு கொடுத்தா இன்னொரு இடத்துக்கு போனோம் தட்சிணம் வச்சு கொடுத்தா நாலஞ்சு இடத்துக்கு நம்ம ஒரு நாலு நாளாக வரிசையாக போயிடுது வரிசை வந்ததுன்னு வச்சுங்கோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு சிறு செலவானும் செய்ய வேண்டும் அந்த செலவே இல்லாத படுத்துனால் அப்போ அந்த பண வரத்து நிற்காது இதை ரெண்டு வகையாக சொல்கிறது உண்டு நல்ல செலவுன்னு வா நல்ல செலவு வரணுங்கிறதுக்காக எனக்கு அடிபட்ட ஆஸ்பத்திரியில் படுத்துன்னு போய் செலவழிச்சிட்டு வர வேண்டாம் செலவுன்னு சொன்னால் ஆரோ ஷட்டுன்னு ஒரு நாலு பேர் வந்து நாங்கள் கல்யாணம் பண்ணுறதா இருக்கோம் சுவாமி எங்கள் பொண்ணு கொஞ்சம் கல்யாணம் பண்ணுவீங்கன்னு கேட்க ஒரு பத்தாயிரம் ரூபா அவளுக்காக கொடுக்குறோன்னு வச்சுங்க ஆயிரம் ரூபா கொடுக்குறோன்னு வச்சுங்க நல்ல செலவு இல்லையா இப்போ நம்ம வீட்டிலேயே ஒரு செலவு வந்தது கல்யாணம் வந்து கொடுத்தோன்னு வச்சுங்க அப்போ அது நல்ல செலவு தானே அதைப்போல் ஏதான ஒரு செலவு இருக்கணும் வரவு மட்டும் இருந்து செலவு இல்லாமல் பார்த்துட்டோம்னால் லக்ஷ்மிக்கு பிடிக்காது முதல் பாயிண்ட் இந்த பாயிண்டெல்லாம் ரொம்ப ஏற்றிருக்கிற பாயிண்ட் நன்னா இதை மனசில் வச்சுக்கலாம் என்ன இவர் பணம் வர்றதை பற்றி சொல்கிறாரே நினைக்கவே வேண்டாம் இது அங்கே இருக்கிறது இது புதுசாக ஒன்று நான் கண்டுபிடிச்சி சொல்லல இப்போ தெரியும் தெரியாது அவர்கள்லாம் பெரியோர்கள் பார்த்து பார்த்து எழுதியிருக்கா இதில் என்ன ஆச்சரியம் தெரியுமா விதுரனுக்கு துளி கூட பணத்தில் ஆசை கிடையாது ஆனால் அது என்ன பண்ணால் நிற்கும்ங்கிறத ராஜாவுக்கு சொல்லித்தரார் என்ன அரசனுக்கு அது வேணுமே அவர் நாட்டை நடத்தி ஆகணும் இல்லையோ ஆனால் தர்மத்தின்படி அரசன் சம்பாதிக்க வேண்டும் தர்மத்தின்படி சம்பாதித்தா நிற்கும் அதர்ம வழியில் சம்பாதிக்க பார்த்தால் அது நிற்கவே நிற்காது அப்போ முதல் வரவை மட்டும் பார்க்கக்கூடாது வரவு இருந்தாலே ஒரு விகிதத்தில் செலவும் இருக்க வேண்டும் அது இருந்ததுன்னா தான் வரவு ரசிக்கும் சக்கரை பொங்கலாக சாப்பிட்டு எப்படி இருக்கும் பாருங்கள் துளி புளியோதரையோ வடையோ தொட்டுக்கணும் அப்போ தானே சக்கர பொங்கல் நல்லாயிருக்கும் புளியோதரையை சாப்பிட்டுட்டு சக்கர பொங்கலை சாட்டா நல்ல தித்திப்புன்னு தெரியும் நல்ல தயிர் பிரசாதத்தை வச்சுக்கணும் பக்கத்தில் ஊறுகாயோ குழம்போ அதை தொட்டுண்டு தயிர் பிரசாதம் சாப்பிட்டா அது நல்லா இருக்கும் வெறும் தயிர் சோறா சாட்டுந்தா காரமே இல்லாட்டா நல்லா இருக்கே அதே வெறும் இனிப்பா சாட்டுந்தா தகட்டிய போடுமே வரவு மட்டும் இருந்தா நமக்கு தகட்டுறதோ இல்லையோ சாமி எங்களுக்கு வரவாகவே இருந்தா எங்களுக்கு ஒன்றும் தகட்டவே இல்லையே அது மாட்டுக்கு வந்துட்டு லக்ஷ்மிக்கு தகட்டிடும் நமக்கு தகட்டுமோ இல்லையோ அவளுக்கு தகட்டாத இருக்கணுமோ இல்லையோ அதனால வரவுக்கு சரியான செலவு அந்தந்த விகிதத்தில் இருக்க வேண்டும் லக்ஷ்மி நம்மிடத்தில் தங்கி இருப்பதற்கு அடுத்த குறிப்பு சொல்றார் நம்ம சுற்றி இருக்கிறவர்களுக்கு அதை பகிர்ந்து கொடுக்கணும் இப்போ நம்ம நம்பி வேலை பார்க்குறவர்கள் சில பேர் இருக்கான்னு வச்சுப்போம் வீடாக இருந்தால் வீட்டுக்கு பண்ணுறதுக்குன்னு சில சில பேர் இருப்பா வேலைக்கெல்லாம் வச்சுட்டுருப்போம் இப்போது வண்டி ஓட்டுறதுக்கு ஒருத்தர் இருக்கலாம் தோட்டத்தை பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கலாம் பாத்திரம் கழுவ பெருக்க முழுக துணி துவைக்க அதெல்லாம் ஒருத்தர் இருக்கலாம் வீட்டை ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கலாம் காவலாளி இருக்கலாம் ஓட்டுநர் டிரைவர் இருக்கலாம் தோட்டக்காரர் இருக்கலாம் இப்படி யார் இருந்தாலும் அவர்களையும் நாம தான் நன்னா பார்த்துக்கணும் யாரோ இது இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு ஒன்றும் இது எல்லாம் சம்பளம் கொடுக்குறவா தான் பார்த்துட்டு இருக்காங்கிறதெல்லாம் அல்ல தோட்டக்காரர்களும் பார்த்துட்டு இருக்க போறா காவலாளிகளும் இருக்க போறா யாருமே இப்போ ஒருத்தர் காவலாளியே பார்த்துட்டார்னா அவர் வீட்டில் வேற வேலை செய்யறதுக்காரான்னு இருப்பாளோ இல்லையோ அவருடைய வீட்டை சுற்றி தெரிஞ்சவர்கள் இருப்பாளே நமக்கு ஒரு வரவு வருதுனால் நம்ம சுற்றி இருப்பவர்களை சந்தோஷமாக வச்சுக்கணும் நமக்கு மட்டும் வந்துட்டு சுற்றி இருக்கிறவா அதை பார்த்துட்டே இருந்தா தெய்வத்துக்கு அது பொறுக்காது இப்போ நான் சொல்கிறது நாம் ஓஹோன்னு சம்பாதிக்கிறோம் பக்கத்தில் இருக்கிறவா பார்த்து பொறாமப்பட்டுடுவார்கள் அந்த வயிற்றெரிச்சலில் நமக்கு சொத்து நிற்காடப்படும் இதை நான் சொல்லவே வரலை சுற்றி இருக்கிறவா யாரும் வயத்தெரிச்சல் படுறவாளாவே எடுத்துக்க கூடாது அப்படிப்பட்டவர்களாக இருக்கவும் மாட்டா அநேகமாக அவர்கள் நம்ம முதலாளி நம்ம பெரியவன் நன்னா இருக்கணும் அப்படின்னு தான் இருப்பாள் ஆனால் நாம் அவர்களுக்கு நன்மை செய்தாக வேண்டும் அவர்களுக்கு இது பண்ணலேன்னு வச்சுங்க உடனே உள்ள இருக்கக்கூடிய பகவான் கோவிச்சுக்கிறார் இவனுக்கு இத்தனை வேலை இவர்கள் பண்ணுறா அவன் குடும்பத்தில் ஒரு ஆபத்துன்னா இவன் எதானும் பண்ணுறானா பற்றியா இவனுக்கு எதுக்கு நம்ம பணத்தை கொடுத்தோம் என்ன லக்ஷ்மிக்கு கோவம் விடும் ஆக சுற்றி இருப்பவர்களுக்கு நன்கு பாதுகாப்பாக பணத்தை பகிர்ந்து கொடுத்துட்டே இருக்கணும் இது ரெண்டாவது குறிப்பு தெரிஞ்சுக்கணும் நாம் வச்சுக்கிறோம் மற்ற பேருக்கெல்லாம் ஒன்றுமில்லையு விட்டுடக்கூடாது அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கும் கொடுத்து நன்னா அவர்கள் வாழ்க்கையும் விளக்கேற்றி வைக்கணும் இருந்தால் லக்ஷ்மிக்கு ரொம்ப திருப்தியாகப்படுறது நம்மோடு இருக்கிறாள் அதுக்கப்புறம் மூணாவது குறித்து சொல்கிறார் இது வந்து சுற்றி இருக்கிறவாளை பற்றி மட்டுமில்லையே பொதுவாக நல்ல காலம் வந்தாலோ நல்ல இடத்துக்கு போனாலோ தானம் கொடுக்க வேண்டும் தானம்ங்கிறது அன் இன்டகிரல் பார்ட் ஆஃப் அவர் லைஃப்பாக இருக்கணும் நம்ம வாழ்க்கையிலேயே அது ஒரு பகுதியாக நம்ம தானம் கொடுக்கறத நினச்சிக்கிறதே இப்போ யாரோ வந்து எப்போவாவது கேட்டால் சரி கொடுக்கணுமா வேண்டாமா யோசிச்சுன்னு இருக்கும் அப்படி அல்ல தானம் கொடுப்பதை போய் கொடுக்க வேண்டும் நம்ம வீட்டு வாசப்படி மிதித்து நாலு தடவை வேண்டினால் தானம் கொடுக்குறோம் அதல்ல நல்லான போய் நாம வாலண்டியராக கொண்டு போய் கொடுத்தோம்னால்தான் அது தானமாகிறது வந்து கேட்டாலும் கொடுக்க வேண்டும் நாமும் போய் கொடுக்க வேண்டும் வரவு இவ்வளவு வந்திருக்கா அதை தர்ம காரியத்துக்கு தான காரியத்துக்கு ஒன் சிக்ஸ்த்து பயன்படுத்தணும் இப்போ நம்ம பத்தாயிரம் ரூபா சம்பாதிக்கிறோம் மாதத்துக்குன்னு வச்சுங்க ஒன் சிக்ஸ்த்து அது என்னவோ பத்தாயிரத்தை ஆறால் வகுத்துங்க ஒரு ஆறா ஆ ஆயிரத்தி அறுநூத்தி சொச்ச ரூபா ஒரு மொழி அது வரைக்கும் நம்ம தானம் பண்ணுங்கிறார் அது எந்த ரூபத்தில் வேணா இருக்கலாம் ஏழை குழந்தைகளுக்கு உணவளித்தலோ படிப்பு சொல்லி கொடுத்தலோ அவர்களுக்கு மருத்துவ செலவோ அவர்களுக்கு துணிமணி வாங்கி கொடுக்கிறதோ எப்படியும் யாரோ சிலருக்கு நம்ம தானம் கொடுக்கணும் நல்ல வேதத்தை கற்றுணர்ந்தவர்கள் பகவானுக்கு இறைவனுக்கு தொண்டு புரிஞ்சிருக்கிறவா நாங்களா சம்பாதிக்க மாட்டோம் தானா வர்றத வச்சுன்னு தான் வாழ்வோம் என் வைராக்கியத்தோடு இருக்கிறார்களே அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கணும் இப்போ கங்கை கரைக்கு போகிறோம் கரைக்கு போகிறோம் நாம தான தர்மங்களை பண்ணணும் அதே நல்ல நாள் வருது உத்தராயண புண்ணிய காலம் இப்போ தை மாத பரப்பு வருது ஆடி மாத பரப்பு வருது உபராக காலம் அதாவது சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வருது இதை போல நாட்கள் வந்தால் தானத்துக்கு சிறந்திருக்கிற நாட்கள் அப்போ அன்னன்னிக்கு தானம் பண்ணும் யாரான ஒருத்தரை கூப்பிடணும் சோறு போடணும் ஒரு நூறுரூவா ஐம்பது ரூபா பத்து ரூபா ஒரு வேட்டி ஏதானோ ஒன்று வச்சு கொடுக்கணும் ஒரு நல்ல பெண்ணை பொண்ணுமணியை கூப்பிட்றோம் புடவை வச்சு கொடுக்குறோம் புஷ்பம் வச்சு கொடுக்குறோம் அவளுக்கு வேண்டியதோ என்ன சாப்பாட்டுக்கு ஒரு நூறு ஐம்பது நம்ம கையிலேருந்து ஏதோ தானம்ங்கிற ஆசையோடு செய்யணும் இல்லையோ உடனே பகவானுக்கு லக்ஷ்மிக்கு திருப்தி நாம் சொன்னபடிக்கு தானம் பண்ணியபடியால் இன்றைக்கி எந்த யூத்துக்கிட்ட பேசி பாருங்க ஃபஸ்ட்டு சேலரி வாங்குறச்சே ஒரு ஏர்லியர் ஜெனரேஷனாக இருந்தால் உடனே கோவில் உண்டியல்ல போய் போடு சொல்லிடுவா அதை இன்றைக்கி இருக்கிற யூத்தை கேளுங்கோ அப்பா நீ போடு ஒரு நூறுரூவா இரநூறுவா கோவில் உண்டியில் போடு நான் வாண்டான்னு சொல்லலை ஆனால் அதே சமயம் எத்தனை கஷ்டப்படுற குழந்தைகள் இருக்கா எத்தனை பேர் டெஸ்டிடியூட்ஸ் எல்லாம் இருக்கா அவர்களுக்காக நான் ஒரு செக் அனுப்ப போகிறேன் பிள்ளை சொல்கிறான் பொண்ணு சொல்கிறா கேட்குறதுக்கு எவ்வளோ தண்ணா இருக்குது ஏன்னா அதெல்லாம் எல்லாேருக்கும் நல்லது செய்யணுங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையோ நீங்கள் சம்பாதிக்கிறேன்னுச்சே அந்த எண்ணம் வரணும் நாம் சேர்த்து வச்சுக்க போகிறோம் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் எப்படி நடக்க வருவது மனுஷனா என்னைக்கு பிறந்தமோ இது எல்லாமே நடக்கத்தான் போகிறது ஆனால் தானமோ தர்மமோ இயற்கையில் வராது பெரியோர்கள் சொல்கிறத கேட்டு கேட்டு தான் வரும் அப்போ அது மூணாவது பார்த்தோம் அதுக்கப்புறம் நாலாவது தெரிஞ்சிக்க வேண்டியது தனம் முக்கியம் சொத்து முக்கியம் ஆனால் தனந்தான் முக்கியம்னு இருக்கக்கூடாது தனம் முக்கியம் அவசரப்பட்டு சம்பாதிக்கக்கூடாது தான் சம்பாதிக்கணும் வாழ்க்கையில் தனந்தான் முக்கியம் என்று இருக்கக்கூடாது தனமும் வேணும் தனம் வேணும் இல்லை என்று கூறவில்லை ஆனால் தனமே வாழ்க்கை சொத்தே வாழ்க்கைன்னு இருந்தால் அந்த வாழ்க்கை ரசிக்கவே ரசிக்காது அப்புறம் கடைசியாக தெரிவிக்கிறார் கண்டிப்பாக கணக்கு பார்க்கணும் கண்டபடிக்கு நான் ரொம்ப தானப்பிரபு தர்ம பிரபுங்கிறதுக்காக ஒரு இடத்துல ஒரு காரியம் பத்து ரூபாய்க்கு நடக்குன்னு வச்சுங்க அதெல்லாம் நான் கணக்கே பார்க்கறது இல்லை தான விஷயத்தில் எப்படி வேணால் வாரி இறைச்சிருவேன் இருபதா கொடுன்னு சொன்னால் அது தப்பு அப்போ லக்ஷ்மிக்கு ஓ நம்மளை வந்து துருபயோகப்படுத்துகிறான் தப்பாக உபயோகப்படுத்துகிறார் ஒரு யாகம் பண்ணுறோம் கோவில் கும்பாபிஷேகம் பண்ணுறோம் நம்ம வீட்டில் கல்யாணம் பண்ணுறோன்னா கூட சரியாக கணக்கு தெரியணும் என்னென்னத்துக்கு நான் கொடுங்கோ அதை வேண்டான்னு சொல்லலை ஆனால் பத்தில் முக்க வேண்டிய இடத்துக்கு நூறு கொடுக்க கூடாது இருபது ரூபாவில் முடிக்கணும்னா அதை முப்பதுன்னு கொடுத்து தப்பாக முடித்தோம்னா அது பகவானுக்கு பிரியம் அல்ல அதற்கு கணக்கு பார்த்து சரிவர இருக்கா வாங்கி வெளிச்சின்னு இருக்கமா அதுக்கு ஒழுங்காக கணக்கு எழுதினோமா இதை பார்த்து பார்த்து செலவழிச்சா தான் லக்ஷ்மி இருப்பாள் கணக்கில்லாமல் செலவழித்தா லக்ஷ்மி இருக்கவே மாட்டாள் பல பேருக்கு வயசானவாளை பாருங்க நல்ல கணக்கு எழுதுகிற பழக்கம் அவள் டைரி வச்சுருப்பாள் அன்னைக்கு ஒரு ரூபா அணா பைசா போடுற காலத்திலேருந்து சரியாக எழுதி வச்சுருக்காளோ இல்லையோ எந்த வருஷத்தை வேணால் கேளுங்கோ துல்லியமாக சொல்லுவாள் நம்ம கொஞ்சம் இன்னைக்கு எங்கர் ஜெனரேஷனுக்கு அது விட்டு போயிடுது ஏதோ கிராஸாக எழுதிக்கிறாளா திவராத் ஆனால் அவளுக்கு எவ்வளோ வசதி தெரியுமா நோட்டு பேனா ஒன்றும் இல்லை கையில் வச்சுட்டு இருக்கிற தட்டினோம்னா எல்லாம் கணக்கு சுரோட போகிறது அப்போ வச்சுக்கணும் முடியும் இவ்வளவு சம்பாதித்தோம் இவ்வளவு செலவழித்தோம் இவ்வளவு வரி கட்டணும் இவ்வளவு தர்மம் பண்ணோம் தெரியணும் தெரிந்தா ஓஹோ அப்போ கிட்ட இவன் ரொம்ப கருத்தோடு இருக்கான் என்ன லக்ஷ்மி புரிந்து கொண்டு நம்மோடு இருப்பாள் கருத்து இல்லாமல் செலவழிக்க போனோம் இவங்ககிட்ட எதுக்கு நாம் இருக்கணும்னு புரட்டு போடுவாள் ஆஹா திரு திராட்டா இதுதான் லக்ஷ்மி இடத்தில் இருக்கிற வழி வலிந்து போகாதே வெறித்தனமா சேர்க்க பார்க்காதே அவளை மிருதுவாக அணுகிலால் எப்போதும் இருப்பாள் என்று கூறுகிறார் என்று பார்த்தோம்